கவலைகள் அன்றாட வரும். அது நிரந்தரமாக்கிக் கொள்வதும் தற்காலிகமாக்கிக் கொள்வதும் உன் கையில் தான் இருக்கு. அதை நிரந்தரமாக்கிக் கொண்டால் நீ நோயாளி, தற்காலிகமாக்கிக் கொண்டால் நீ அறிவாளி. எப்போ கஷ்டம் வரும்போது தான் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். சந்தோஷமா இருக்கும்போது ஒண்ணுமே தெரியறதில்லை. யோசிக்கிற சக்தியை வந்து துன்பங்கள் வரும்போது தான் ஒரு மூளைக்கு வந்துட்டு அது வந்து ஒரு இது கொடுக்குற மாதிரி. நல்லவங்களா இருக்க வேண்டாம், நல்லவங்களா இருக்கணும்னு நினைச்சாலே போதும், செய்கைகள் தானா வந்து வரும். வாழ்க்கையில வந்து எல்லாமே சந்தோஷமா இருந்தா என்ன, அதாவது வாழ்க்கையே கிடையாது. அது கஷ்டங்க இருந்தா தானே வாழ்க்கை. இன்பத்தையே நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா அது வாழ்க்கையே கிடையாது, கசந்துடும். துன்பங்க இருக்கோ இருந்துதான் ஆகணும், அதுக்காக துன்பத்தை தேடி போக வேண்டாம். பட் வந்தா ரொம்ப நொந்து போக வேண்டாம். தோல்வி வெற்றி எல்லாம் சகஜம். தோல்வி வந்தாதான் வெற்றியோட அருமை தெரியும். தோல்வியை வரலன்னா வெற்றியோட அருமையே தெரியாது.